வெல்கம் டு ஃப்ளவர் வேலி டாக்டர் கே வள்ளியப்பன். இன்றைக்கி நம்ம பார்க்கறது காரைக்குடியில் சுட்டிநாட்டு பகுதியில் காரைக்குடியில் நேற்றைக்கு 12 பிப்ரவரி 2024 மாலை காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் என்கேசி ட்ரஸ்டின் அலுவலகத்தில் சோலார் பவர் பிளான்ட் இனாகுரல் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் அந்த விழா. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரித்து நம்முடைய விடுதியில் உள்ள மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக இந்த சோலார் பவர் பிளான்ட் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அதனுடைய துவக்க விழா ஃபோட்டோ வோல்டோ எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் பேனல்ஸும் எனர்ஜி கன்வெர்ட்டரும் எனர்ஜைசேஷன் இது வரைக்கும் ஆன அந்த விஷயங்களை கொண்டு துவக்க விழா நேற்று மாலை காரைக்குடியில் நடைபெற்றது. அதனுடைய வீடியோவை இப்போ நம்ம பார்க்குறோம். 2023 2026 பருவத்துக்கான என்கேசி ட்ரஸ்டினுடைய நாட்டுக்கோட்டை அந்த நகர ட்ரஸ்டினுடைய காசியில் இருக்கிறது. அதோட தலைவர் உலகம்பட்டி லேனா நாராயணன் தலைமையில் சிறப்பாகவும் மிகச் செம்மையாகவும் பணிகளை நடத்தி வரும் எழுவர் குழு, 7 சேர்ந்து ஒற்றுமையாக இந்த காரியங்களை நடத்திட்டு வர்றாங்க. காசியிலையும் சரி மற்ற நகர விடுதிகளிலும் சரி அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறது யுஎஸ்ஏலேருந்து நியூஜெர்சியில் வசிக்கிற டாக்டர் நாச்சியப்பன். அவர் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். இவருடைய சொந்த ஊர் கண்டரமாணிக்கம் செட்டிநாடு. இவர் 1977 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அக்ரி படித்து பிஎஸ்சி அக்ரி 1977 அக்ரி முடித்து அதன் பிறகு அமெரிக்கா போய் எம்எஸ் பிஹெச்டி ரெண்டும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் முடித்து இப்போது சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கண்டரமாணிக்கத்தில் ஒரு ஃபவுண்டேஷனை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக பொது சேவை செய்து வருகிறார். இப்போது முதல் பவர் பிளான்ட் சோலார் பவர் பிளான்ட் 2 kV பவர் பிளான்ட், 2 kW சொல்லுவாங்க, 2 kW, 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதை வந்து காரைக்குடியில் காசி நாட்டுக்கோட்டை நகர சங்கம் அந்த சத்திரத்தினுடைய ஆஃபீஸில் இதன் ஏற்றைக்கு துவக்கி வச்சாங்க. இந்த டாக்டர் நாச்சியப்பன் 10 kW பிளான்ட்டை பழனியிலையும், இது போக முன்னாடி இருந்தே இவங்க நிறைய இடங்களில் இந்த சோலார் மிஷன் சோலார் அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக பள்ளிகளிலும் செட்டிநாட்டு பகுதிகளின் நிறைய கோவில்களிலும் 9 நகர கோவில்களையும் இவங்க வந்து சோலார் எனர்ஜி பிளான்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு வெளிநாட்டில் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற நகரத்தார்கள் மற்றும் இந்தியாவில் இருக்கிற நகரத்தார்களுடைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பில் கிடைத்த நன்கொடைகளை வைத்து இவை செய்யப்படுகின்றன. மேலும் விவரங்களை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நம்மளது ஒரு வேண்டுகோளை ஏற்று அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள் சோலார் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் கண்டமாணிக்கத்தை சார்ந்தவர்கள் நியூஜெர்சியிலே வசிக்கின்றார்கள். இதுவரைக்கும் சற்றேற்றால 3 கோடி ரூபாய் அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் மூலம் நன்கொடைகளை பெற்று அன்பளிப்பாக பெற்று நகரத்தார் ஊர்கள் 76 ஊர்களில் சற்றேறத்தாழ 31 ஊர்களில் சோலார் தெருவிளக்குகளை அவர்கள் நிறுவியிருக்கின்றார்கள். மேலும் 9 நகர கோவில்களுக்கும் அவர்கள் சோலார் தெருவிளக்குகளை போட்டிருக்கின்றார்கள், கோவில்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். நமது வேண்டுகோளை ஏற்று காசி சத்திரத்திற்கும் அவர்கள் மனம் உமர்ந்து அந்த சோலார் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்து கொடுப்பதாக அறிவித்திருந்தார்கள். அவர்கள் 3 மாத காலமாக தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு நமது சத்திரத்தின் அதாவது காசி சத்திரத்தின் துணைத்தலைவர் கிர்லோ வீரப்பணன் அவர்கள் அண்ணன் அவர்களோடு இணைந்து பல பணிகளை செய்து இன்றைக்கு காரைக்குடியிலும் நாளை மறுநாள் பழனியிலும் இந்த சோலார் பவர் ஜென்ரேஷன் பிளான்ட்டை துவக்க இருக்கின்றார்கள். இன்று இந்த இனிய நிகழ்விற்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற
டாக்டர் நாச்சியப்பன் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாகவும், நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக அவர்களை வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம். இந்த இனிய திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற காசி சத்திரத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், நகரத்தார் பெருமக்கள், குறிப்பாக காரைக்குடி வாழ் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் இந்த கல்வெட்டை திறந்து வைப்பார்கள். அண்ணன் அவர்களோட இன்னொரு அன்பான வேண்டுகோள், இப்ப இந்த ரெண்டு இடம் போக அவங்க காசிலையும் நமக்கு பண்ணித்தரணும்னு சொல்லியிருக்காங்க. காசில என்ன இஷ்யூனா, நம்ம சத்திரத்திலேயே ஒரு நாளைக்கு 500 குரங்கு வருது. இந்த பிளேட்டை போட்டுட்டு நம்ம சத்திரத்திலே மொட்டை மாடிக்கு போனோம்னா நம்மளே மொட்டை மாடி ஏற விடுறதில்ல. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கேஜ் மாதிரி பண்ணி, முதல்ல கூண்டெல்லாம் கேஜ், அதாவது குரங்குகள்லாம் கேஜுக்குள்ள இருக்கும், நம்ம வெளியில இருக்கோம். காசில எப்படின்னா மனிதர்கள்லாம் கூண்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க பூரா வெளியில இருக்காங்க. மொட்டை மாடிக்கு போனோம்னா எல்லா வீடுகளும் அழகா அந்த வெல்ட் மெஷ் கேஜ் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் துணிமணி காய போடுறது, சேர் போட்டு டேபிள் போட்டு உட்காந்துருக்கிறது, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டாக்டர் அவர்கள்ட்ட அன்பான ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கேஜை பண்ணிட்டு மேலே பண்ணோம்னா அங்கே இருக்கிற செலவினங்களை நம்மளால் பெரிய அளவுக்கு குறைக்க முடியும். இன்னைக்கு இங்கே பண்ணியிருக்க இந்த 2 கிலோவாட்டு இந்த சத்திரத்துக்கு என்ன கரண்ட் வருதோ அந்த கரண்ட்டை மேக்கப் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்க ப்ரொடக்ஷன் சரியாக. பழனியில் பண்ணியிருக்கிறது 10 கிலோவாட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 கிலோவாட்டில் ஏன் டாக்டர் இருக்கிற ஏசிக்கு அது கண்ட்ரோல் ஆகிடுமா? வி ஆர் பேயிங் அரௌண்ட் 30,000 ருபீஸ். எண்ணற்ற பணிகளை செய்து இருக்கின்றார்கள். நம்மள என்ன பண்ணலாம், நிறைய டாக்டர் எல்லாம் பிரஷர் பண்ணல. ஏன்னா கூடிய விரைவில் சிக்ராவில் நம்ம அந்த புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். எல்லா நகரத்தார்கள்ட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகைகளை கேட்டுட்டோம் அப்படின்னம்னா, பெரிய தொகைகளை கேட்கறது என்ன ஆகிடும், இப்போதானே நாங்கள் காசு சத்திரத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நாங்கள் யார்கிட்டையுமே வாயை தொடர்ந்து என்ன பண்ணுறதில்லை, கேட்கறதே இல்லை. டாக்டரையும் எந்த ப்ரெஷரும் பண்ணுறதில்லை. டாக்டர் மனமும் முடிந்து இந்த பள்ளிக்கு வருகின்ற 17ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் ரூம் எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த நிகழ்விற்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று டாக்டர் அவர்களை இந்த கல்வெட்டை திறந்து வைத்து இதை அர்ப்பணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்வார்கள். ஒரு ஆக்ட் கொடுங்க டாக்டர். இல்ல ஏன்னா இவங்க பண்ணதெல்லாம் அமெரிக்காவில் தெரியணும்ல, நன்கொடையாளர்கள் எல்லாம் அமெரிக்காவில். புதிய சோலார் பிளான்டை துவக்கி வைத்த டாக்டர் நாச்சியப்பண்ணன் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த ப்ராஜெக்டுக்காக அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள், இந்தியாவில் இருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் இந்த சோலார் ஃபவுண்டேஷன் மூலமாக எண்ணற்ற பணிகளை காசி சத்திரத்திற்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள், இன்னும் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்தம் குழுவினர்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாகவும், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும், வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிமார்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொண்டு, எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நான் பெரும் மகிழ்வடைகின்றேன். இதற்கு அமெரிக்க வாழ் நகரத்தார்களும் இங்கு இந்தியாவில் இருக்கின்றவர்களும் பெரும் துணையாக இருந்து நிறைய 10 லட்சம் ரூபாய் வரையப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் மூலமாகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அனைவருக்கும் என் நன்றி. அதே போல நாங்கள் தொடர்ந்து இந்த காசி சத்திரத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாராயணன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை அவர்களும் அங்கு அமெரிக்காவிற்கு வருவார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் எல்லாம் சென்று பல நகரத்தார்களை சந்தித்து எங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூறி நன்றி கூறுகின்றேன். சார்பாக காரைக்குடி அலுவலகத்தில் சோலார் பவர் ஜெனரேஷன் பிளான்ட் 2 கிலோவாட் யூனிட்ட இப்போ நம்ம டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் நியூஜெர்சி அமெரிக்காவிலிருந்து வருகை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊர் கட்டமாணிக்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சோலார் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள் அமெரிக்காவிலிருந்து
இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவரிடமும் அன்பளிப்பாக பெற்று எண்ணற்ற நகரத்தார் முன்னணி அவர்கள் சோலார் பவுண்டேஷனை நிறுவியிருக்கின்றார்கள். அந்த நமது அழைப்பை ஏற்று வருகை கொண்டிருக்கின்ற டாக்டர் நாச்சியப்பண்ணன் அவர்கள், நகரத்தார் பெருமக்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பெருவாரியாக இங்கு வருகை கொண்டிருக்கின்ற ஆட்சிமார்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து முதலில் இறைவணக்கம் பாடுமாறு நமது ஆற்றல் மிகு பொருளாளர் திரு செந்தில்நாதன் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக வரவேற்புரை நல்கிடுமாறு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சக்கர மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் தேவக்கோட்டை சோ கதிரேசன் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். என் அன்பு கொண்டோரே, பெருமதிப்பிற்குரியோரே, வரவேற்பு சொல்ல வந்தேன் உற்சாகமாய். காசி சத்திரத்தின் செயலர் நான் நேற்றமுள்ள உங்களையே நெஞ்சான வரவேற்க. 2024 பிப்ரவரி மாதம் 12 இன்று காரைக்குடியில் காசி சத்திர தலைமை அலுவலகத்தில் சூரிய மின் உற்பத்தி நிலைய திறப்பு விழாவிட்டு 2.5 லட்சம் மதிப்பீட்டில் மின் உற்பத்தி 2 கிலோவாட் பெற்ற நன்கொடையாளருடன் ஒருங்கிணைக்கும் சோலார் வில்லேஜ் பவுண்டேஷன் சேர்மன் நாச்சியப்பனார் துவக்கி வைக்கும் விழாவில் உலக தமிழர்களிடமெல்லாம் 3 கோடி நன்கொடை பெற்று லட்சங்கள் 15 கண்பக்கும் சேர்த்து 40 கிராமங்களில் தெருவெங்கும் சூரிய மின்விளக்கு, 1500 சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கற்றலும் கற்பனையும் மேம்பட பள்ளி குழந்தைகளுக்கு கரும்பலகையை வண்ண திரைப்பலகையாய் மாற்ற 30 பள்ளிகளில் ஸ்மார்ட் டிவி அறிமா தங்கத்துடன் இணைந்து ஒப்பற்ற சாதனைகளில் செய்துள்ள சாதனையாளர். காரைக்குடி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி கருவி 25 லட்சத்தில் தன்னுடையாய் லட்சங்கள் அறிந்துடனே நிறுவியவர் இவர். லட்சியங்கள் இவருக்கு இன்னும் பல உண்டு. மாவட்டத்தில் செய்திருக்கிற சிறந்த பணிகளுக்காக மாவட்ட ஆட்சியரிடமிருந்து விருது பெற்ற இவர் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதி பெற தகுதியுள்ள குடிமகனார். விரைவில் பெற்றிடவே வாழ்த்துகிறோம். நாடென்ன செய்தது நமக்கென நினைக்காமல், நாம் என்ன செய்தோம் அதற்கென நினைக்கும் அண்ணன் நாச்சியப்பன் அமெரிக்காவால் நகரத்தார் துணிவி சாந்தியாட்சி அறுதுணையாய் இருக்கின்றார். இந்திய தமிழர் நகரத்தார் கண்டரமாணிக்கம் தந்த நன்முத்து சத்தமின்றி செய்து வரும் சாதனைகள் எத்தனையோ அத்தனையும் அடுத்து வரும் வாழ்த்துறையும் சாதனையாளரை வரவேற்பதில் உற்சாகம் அடைகிறோம். காசி சத்திரத்தின் நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அலுவலர்கள், நகரத்தார்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருகவென மனதார வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாக அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சக்கர மேலாண்மை கழகத்தின் செயலாளர் சோ கதிரேசன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கி, அடுத்ததாக திட்ட இயக்குனர், ஒரு அற்புதமான திட்டம் நம்ம டாக்டர் நிர்வாகிகள் எல்லாரும் 4 மாதங்களுக்கு முன்பாக அணுகிய போது அவர்கள் காசி சக்கரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்களும் பல திட்டங்களை சொன்னோம். அவர்களும் உடனே முதலில் இந்த சோலார் ப்ராஜெக்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பழனியில முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹி ஸ்டார்டட் பழனி. நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் ஏனோ தானோ காமா சொமான்லாம் போடலை. நகரத்தார்கள் எதை செய்தாலும் திருத்தமாகவும் செப்பனையும் செய்யக்கூடிய மாண்புடையவர்கள் ஜோர கைதட்டி ரொம்ப சமீப காலமாக அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கல்வி பயின்றதுனால் ஆனாலும் தெரியல, அதனால நமக்கு அதெல்லாம் குறைஞ்சிச்சு. நம்ம முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருமே கையில் கல்வி பயிலவில்லை. 50களுக்கு பிறகுதான் நம்ம நகரத்தால கிராஜுவேட்ஸ், 50களுக்கு முன்னாடி கிராஜுவேட்ஸ் கிடையாது. ஆனா அவர்கள் செய்த வேலைகளை பார்த்தோம்னா அளப்பரிய வேலைகள், முட்டை பாலிஷ செவரு, சாமி இத்தச்சோடு, பழம் யூஸ் பண்ணா மலை வளர்க்கணும், மரம் யூஸ் பண்ணா பருமா தேக்கு, இன்னும் வசதி படைத்தவர்கள் நல்ல மார்க்காக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மரங்கள் எல்லாம் ஈட்டி மரம், ரோசு மரம், எல்லா பொருள்களும் வீட்டுல பார்த்து பார்த்து பழமை கற்கள் எல்லாம் இட்டாலி, வேற மற்ற பிரெஞ்சில இருந்து அந்த கிளாசிக் ஐட்டம்ஸ் எதெல்லாம் எங்கெங்க இருந்து கொண்டு வரணுமோ அந்த நல்ல பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து நயம்பட வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள்.
இன்னைக்கு சோலார் பவர் பிளான்ட், ஏதோ சோலார் பவர் பிளான்ட் போடுறோம் 2 கிலோவாட் 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடல. அண்ணன் அவர்கள் டாடா சோலார் இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் நீங்க போய் மார்க்கெட்ல வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட் கேரண்டி இருக்கா, நல்லா வேலை செய்வான்னு கேட்போம். ஆனா எனி ப்ராடக்ட் ஃப்ரம் டாடா நம்ம போய் கேட்கவே மாட்டோம், இதுக்கு கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கா, நல்லா இருக்குமான்னு கேட்கவே மாட்டோம். அந்த மாதிரி டாடா ப்ராடக்ட், அந்த சோலார் பேனல்ஸ் டாடா ப்ராடக்ட், அனைவரும் திறவு நின்று மார்க்கெட்ஸ் டாடா ப்ராடக்ட் கீழே உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு போகுது, இபி டிபார்ட்மெண்ட் போகுது, அந்த சேஞ்ச் ஓவர் இட்ஸ் அ டாடா ப்ராடக்ட். நல்ல ப்ராடக்டை டாக்டர் அவர்கள் ஏற்பாடு கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் சொன்னது போல கன்னட மாநிலத்தை சார்ந்தவர்கள், நியூஜெர்சி இருக்காங்க. டாக்டர் அவர்களுக்கு வயது டாக்டர் 69 சாரி வயசை கேட்கறேன், இங்கதான் கோர்ட் சுற்றுலாம் போடாம இருக்காங்க. 3 மாதங்களுக்கு முன்பாக நான் வாஷிங்டன் டிசியில ஆட்சி அண்ணனை பார்த்தேன். அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆட்சி ஆல்சோ லுக்ஸ் வெரி யங், வெரி ஸ்மார்ட், ஷி லுக்ஸ் வெரி யங். ரெண்டு பேரையும் ஐ மெட் தம், இவங்களோட நான் 3 நாள் இருந்தேன் அந்த வாஷிங்டன் நண்பங்கிற கான்ஃபரன்ஸ் இருந்தேன். அந்த அளவுக்கு எதையுமே செப்பனை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் அவர்கள். அங்கே இருக்க நகரத்தார்கள்ட்ட போய் இந்த மாதிரி என்ன நடந்து பண்ண போறோம், நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னா, இவங்க சொன்ன 1 வாரம் 10 நாள்ல தான் வாட் எவர் மணி ஹி வாண்ட்ஸ் தே டொனேட்டட். அந்த அளவுக்கு சின்சியராக இப்ப வந்து டாக்டர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு டாக்டர்? 2 வீக்ஸ் ஆச்சு, அது 1 வீக் ஒரு 11 டேஸ் ஆச்சு, இன்னும் 1 வாரம் 10 நாள் இங்கே இருக்க போறாங்க, இன்னொரு 10 டேஸ் இருக்க போறாங்க. இதுக்கிடையில பழனியில ஒரு மெகா கேம்ப் ஒன்று பண்ணணும், மெடிக்கல் கேம்ப் பண்ணணும்னு 3 மாதத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ப்ரோக்ராம் எங்களால் பண்ண முடியல, பல வேலைப்பாடுகளின் காரணமாக பண்ண முடியல. ஏன்னா நாங்கள்லாம் வந்து கொடுத்த 2 பேர் சந்தன கடைகளை எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்ல இருக்கிறார்கள். 2 பேர் காசிக்கு போய் அந்த அப்ரூவல் ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து அதை வாங்குறதுக்காக போகிறோம். இங்கே 3 பேர் வந்து கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. நாங்கள் போறவர்கள் செலவு தான், நிர்வாகிகள் யாருமே காசு செல்றதுக்கு 1 பைசா கூட எடுத்துக்கிறதுல தோற கைது. எதிர்பார்க்கிறீங்க எலெக்ஷன் தான் போட்டி போடுவாங்க நிற்பாங்க, 7 பேர் தான் ஜெயிக்க முடியும், எத்தனை பேர் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த விஷயத்தை இன்னும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் போன. ஆமா, ஊக்குவிக்கிறவன ஊக்குவிச்சா என்ன பண்ணணுமா? ஊக்குவிக்கிறவன ஊக்குவிச்சா சந்திரமண்டலத்தில் கூட போய் பிசினஸ் பண்ணணுமா? ஊக்குவிக்கிறவனை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அற்புதமா பண்ற, பிரமாதமா பண்ணுங்க, ஃபேண்டாஸ்டிக் ஜாப், தான குட் ஜாப். அவன் ஒரு ஊக்கம் வந்திருக்க வேண்டாம், சும்மா தோட்டம் கட்டி பிரமாதமா சொன்னாலே போறோம், அவனுக்கு எங்கிருந்து வேலை வரணுங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் சக்கரங்களை நடந்து கொண்டு இருக்கின்றன. ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க, உடனே அந்த குறைபாடுகள் இருக்கு, அங்க இல்லைன்னு சொல்லலாம். எங்களுடைய பதவி காலம் 1 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 13 மாசம் முடிஞ்சிருச்சு. 23 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்னும் என்னுடைய காலம் 26 மாத காலம் இருக்கு. அதுக்குள்ள எண்ணற்ற பணிகளை நாங்கள் ஆற்ற வேண்டும். அடுத்த டீம் நாங்கள் கொடுக்கும் போது சாதாரணமாக கொடுக்க மாட்டோம், ரொம்ப வித்தியாசமா நாங்கள் அடுத்த டீம் கொடுப்போம். அத்துணை பணிகளையும் காசு சத்திரத்தில் எங்களால் இயன்ற அளவு நகர்த்தார்களின் ஒத்துழைப்போடு செய்து விடுவோம் என்று சொல்லி டாக்டர் நாச்சியப்பன் அவர்களை திட்டத்தை பற்றிய விளக்க உரையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அனைத்து தலைவர்களுக்கும் எனது நன்றி உதற்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் என் திட்டத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள் இந்த சத்திரத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். அதாவது இந்தியாவினுடைய இமேஜ் இப்பொழுது, அதாவது நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல, மோடி வந்த பிறகு எங்கு சென்றாலும் இதெல்லாம் முன்னாலெல்லாம் இந்தியா வந்து போனால் காசுபட போனாதுன்னு கேட்பாங்க. இப்போ எங்கே போனாலும் நம்ம ரொம்ப மதிக்கிறாங்க. அதே போல எங்கே போனாலும் அவங்க இந்தியா என்ற வல்லரசாக வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல காசி சத்திரம் அதனால நம்ம தெரியாது. இப்போ எல்லாருக்குமே காசி சத்திரம்
நாராயணன் அண்டி எல்லாரையுமே எல்லாருமே நல்லா தெரியுது. அவங்க ரொம்ப ஆக்டிவா பண்றாங்க, அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நிச்சயமாக ரொம்ப உழைக்கிறாங்க. அவங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆகுன்னு உங்களுக்குலாம் தெரியாது. எவ்ரிடே நான் வந்து எந்த போன் அடிச்சாலும் அவங்க பிஸியா இருக்காங்க. எல்லாருமே அவங்க சொந்த இதெல்லாம் விட்டுட்டு சத்திரத்திற்கு பாசி நகர சத்திரத்திற்காக மிகவும் உழைக்கின்றார்கள். அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அடுத்தபடியாக இந்த சோலார் திட்டத்தை என்னை ரொம்ப முதலே சொல்லிட்டாங்க. என்னுடைய திட்டங்களை பற்றி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் பழைய நகர காசி சத்திர தலைவர் அவர்களுக்கு ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு நான் இமெயிலும் நேரிலும் போனிலும் கண்டு, அதாவது வாரணாசியில் நாங்கள் ஒரு சோலார் பவர் பிளான்ட் அமைக்க வேண்டும், நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கின்றேன், வெளிநாடுகளிலிருந்து பணம் கொண்டு வந்து அமைத்து தருகின்றேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் நான் சரி பார்க்கின்றேன் என்று சொல்லி நிறைய இபி பில்லாம் அனுப்புங்க, அதில் இருந்து சென்ஸ் அப்படி ப்ராஜெக்ட் ஸ்டடிலாம் பண்ணணும்னு சொன்னோம். ஒரு விளையாட்டு நடக்காம போயிருக்குது. அதை தொடர்ந்து நாராயணன் வந்த பிறகு கூட அவருக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், அண்ணே காசிக்கு நம்ம அப்புறம் பண்ணுவோம், முதல்ல எங்களுக்கு பழனிக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் திருநெல் வீரபன்னன் அவர்களும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை எப்படியாவது எங்களுக்கு முடித்துக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் 4 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு 50 பேருக்கு அனுப்பிச்சேன். அங்கே அமெரிக்காவில் என்னுடைய நிறைய டொனேட் பண்றாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம், 3 நாளில் 7 பேர் 7 லட்சம் 3 டேஸ் உடனே நான் சொன்னேன் நாங்கள் நிச்சயமா அந்த ப்ராஜெக்ட் பண்றோம். அதற்கு பிறகு அங்கு உள்ள அவருடைய சொந்தக்காரர்கள் 2 பேர், ஒருத்தர் வந்து புதுவையில் அவர் வந்து அவர்தான் எந்த இதுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேல பணம் வந்துருக்கோம். அப்பொழுது நான் அவரை கேட்டேன், பழனிக்கு செய்வது போக இன்னும் பணம் இருக்கின்றதே என்ன செய்வது அண்ணே, நீங்க காரைக்குடி நகரப்படுத்திக்கு இதே மாதிரி ஒரு ஸ்மால் பிளான் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்புறம் அந்த டோனரை கூப்பிட்டு கேட்டோம். இந்த டோனர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எல்லாருமே பழனினா அங்கதான் செய்ய விரும்புறாங்க. அது ஒரு பழனிக்கு தான் எல்லாருமே இல்லை, பழனிக்கு தான் நாங்க செய்ய விரும்புறோம். நான் சொன்னேன், எல்லாரையும் சேர்த்து பழனி அன்று நான் காரைக்குடியும் போட்டுக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியா இருக்க கன்வின்ஸ் பண்ணி அவர் 2 இடத்துக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் அப்புறம் காரைக்குடி கொடுத்துருக்காரு. அது போல எனக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருந்தது. இன்னும் நான் முதல்ல சொன்ன மாதிரி காசிலேயும் எப்படியாவது அந்த சோலார் பவர் பிளான்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். நிச்சயமாக பணம் சேர்ப்பதில் ஒன்றுமே கஷ்டமே இல்லை. நீ இடம் கொடுத்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்றதுதான் கஷ்டம். கூடிய பணம் கொடுப்பதற்கு நிறைய பேர் ரெடியா இருக்கணும். அதுவும் நான் சொன்னா உடனே கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய. உதாரணமாக போன தடவை வருகின்ற இதை நடைபெறி அந்த ஹைஸ்கூல்ல பேச வேண்டிய பேச்சு, அங்க போய் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் நாங்களாம் ஹைஸ்கூல்ல போய் விசிட் பண்ணோம். ஏன்னா நாங்க வந்து கிராமங்களுக்கு தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி காரைக்குடி போன்ற ஆராய்ச்சிகளுக்கு பண்ணவில்லை என்று அங்க போய் அவங்க ஹெட்மாஸ்டர் பார்த்து அந்த எம்எஸ்எம்ஏ பண்ணையும் பார்த்து நாங்கள் செய்ய விருப்பப்படுகின்றோம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டோம். அவர்கள் உடனே ரொம்ப ஆசிரியப்பட்டு என்னென்ன திட்டங்களை இருந்து வேலை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் நினைத்தோம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து ஒரு ஸ்மார்ட் டிவி சில கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தாங்க என்று நினைத்தோம். நான் வந்து உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எனக்கு தெரிந்த நகரத்தார்களை கான்டாக்ட் செய்து ஒரு கோ ஃபண்ட்மி என்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு இதில் போட்டேன். 15 நாளில் ஒரு 15 லாக்ஸ் கலெக்ஷன். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சாலும் ஒரு 5 லட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தேவை, அதை வச்சு இதை பண்ணிடுவோம். பெரிய திட்டமாக இப்பொழுது நிறைய பண்றவங்க அவங்களுக்கு நிறைய பண்ணி 17ஆம் தேதி ஒரு 3 அமைச்சர்கள் வருகின்றார்கள். நானே நேரத்தில் அமைச்சர்களையும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஆரம்பிப்பதற்கு ஒவ்வொரு அமைச்சர்களாக கேட்டுக்கொண்டபடி அவர்கள் வருகின்றார்கள். அதில் ஒரு திட்டம் வந்து காசி நகரத்தையும் அவர்கள் நேரடியாக வந்து அந்த திட்டத்தை ஆரம்பித்து விட்டோம், இருந்தாலும் அவர்கள் அமைச்சர்கள் வர முடியாது என்பதால் அங்கு அவர்கள் அந்த அப்ரூவல் மறுபடியும் ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு வெளிநாடுகளில் உள்ள டோனர்ஸ் உதாரணமாக
மலேசியாவில் போட்டிருக்காங்க, யூகே, சிங்கப்பூர், துபாயில் கூட நம்ம நகரத்தாருக்கு இல்லாதவர்களும் இந்த திட்டங்களுக்கு காரைக்குடியில் திட்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் நிறைய 25,000-50,000 நிறைய கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த காசி விஸ்வநாதர் அருளால் நாங்கள் மேலும் மேலும் நல்ல இந்த நமது மாவட்டங்களுக்கும் நமது கிராமங்களுக்கும் நம்ம நகரத்தார் ஊர்களுக்கும் நல்லபடியாக செய்து எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கான நன்றியை கூறி இடமடைகின்றேன். மேம்பாடுகள் ஆறாவது சண்முகநாதபுரம் தந்தை நல் முத்து மிகச்சிறந்த மனிதர். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு வீடு சூப்பராக இருக்கணும்னா வீட்டில் இருக்க வீட்டுக்காரமா, அதாவது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஆட்சி அருமையா இருக்கணும், அருமையா இருக்கணும்னா அழகா இருக்கணும்னு சொல்ல. நிதி நிர்வாகத்துல கெட்டிக்காரியா இருக்கணும். இன்னைக்கு நகரத்தார் ஊர்களில் இவ்வளவு பெரிய வீடுகள், இவ்வளவு பெரிய தொழில் வளாகங்கள், இது எல்லாம் அமைந்ததுக்கு காரணம் நகரத்தார் குடும்பங்கள் எல்லாம் மேலை நாடுகளுக்கு சென்று பொருளை கேட்டி பணத்தை அனுப்பித்தார்கள். ஆட்சிமார்கள் தான் இங்க இருந்து இது போன்ற ஒரு மாட மாளிகைகளை கட்டி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தினவங்க ஆட்சிமார்கள். அதுக்காக ஆட்சிமார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு வீட்டு ஒரு அலுவலகம் ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும்னா நிதியமைச்சர் பினான்சியல் அதாவது சீஃப் பினான்சியல் ஆபீசர் எக்ஸலண்டா இருந்தால் நிதி நிர்வாகம் பிரமாதமா இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் ஒரு ட்ரெஷரர் எக்ஸலண்டா இருக்கணும். ஆறாவது சண்முகநாதபுரம் தந்தை நல்ல முத்து நல்முத்து நம்ம செந்திலாளன் அவர்கள் கண்டு கருத்துமாக ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் ஐசிஐசிஐ அண்ணன் 37 years served this excellent service. ஏன்னா அண்ணனுக்கு சீனியரா இருந்தவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு. ஐயா உங்க பொருளாளர் எனக்கு கீழே வேலை பார்த்தாங்க, அற்புதமான மனிதர் அப்படின்னு நிறைய நகர்த்தார்கள் அண்ணனுடைய சீனியர் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த லெவலில் நாங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது சற்று பொருளாதார தேக்கம் இருந்தது. இப்பொழுது அந்த தேக்கத்தை எல்லாம் விட்டு சர்வச அளவுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம். ஃபர்ஸ்ட் எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் இறை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எல்லாரும் மனிதர்களாக பிறக்கின்றோம், எல்லாரும் கோவிலுக்கு போறோம், எல்லாரும் சாமியுக்கு போறோம், ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், நிறைய பேர் வெற்றி பெறாமல் சென்று விடுகிறார்கள். அதுக்காக அவர் சாமியை கும்பிடல இல்ல சாமி வரம் கொடுக்கல அப்படிங்கறது அர்த்தம் இல்லை. எல்லாரும் சாமியை கும்பிட்டாலும் தீர்க்கமாக வித் பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சியோட யார செயல்களை செய்து அந்த இனத்தோடு இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் வரத்தை அளிக்கிறார். மற்றவர்கள் வரத்தை அளிக்கல, சாபம் கொடுக்கல. அவர்களுடைய தீர்க்கமான அந்த மார்னிங் டிசைர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அது இல்லாத காரணத்தினால அவர்களால் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்ம செந்தி அண்ணன், கதிரேசண்ணன், பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள் மூவரும் மண்ணின் மைந்தர்கள். பக்கத்து ஊர்களாக இருந்தாலும் இருக்கும் காரைக்குடி அது காலையில் 8:00-9:00 ஆனால் தாண்ட ஆபீஸுக்கு போற மாதிரி வந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் மத்தியானம் 2 லஞ்சுக்கு போறேன் அப்படின்னா எல்லாம் கணக்கு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம், இனிமே தான் போவோம். அந்த அளவுக்கு சின்சியரா they are working 7 days a week. அதனாலதான் நிதி நிர்வாகம் இதனால சரி பண்ண முடிஞ்சது. அதற்கு பிறகு என்ன செய்யறோம், செலவினங்களை சிக்கனப்படுத்துறோம். எங்கெங்கெல்லாம் அதிகமான செலவு இருக்கோ எல்லாத்தையும் கட்சா பண்ணோம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நகரத்தார்களுக்கு சத்திரங்கள் பயன்பாட்டிற்கு போக மற்றவர்கள் நகரத்தார் அல்லாதவர்கள் வரும் பொழுது அந்த வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி 7 ஒற்றுமையாக இருந்து நாங்க 7 நீங்க எல்லாரும் எங்களை வந்து தேர்வு பெற்ற வச்சிருக்கீங்க. நாங்க 7 இந்த டே 1 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கின்றோம். அதாவது நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியாது. கொடுத்துருக்கிறது எந்த ஈகோ இல்லை, எதுவுமே கிடையாது. எங்களுக்குள்ள
வெரி டிசிப்ளின், வெரி சின்சியராக அந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து டாக்டர் அவர்கள் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ காசியை பொறுத்த வரைக்கும் சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு காலத்தில் 100% வெள்ளியினாலான பொருட்களால் சம்பவம் எடுத்துச் செல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டோம். நான் சொல்றது 100 years back. ஒரு சில காலகட்டங்களில் அது மாறி ஐபோன் பித்தளை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல சம்பவம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த நிர்வாகிகள் ஒரு சில ஐட்டங்களை வெள்ளியாக மாற்றினார்கள். நாங்கள் பொறுப்படுத்து 13 மாத காலம் ஆகிறது. கிட்டத்தட்ட 95% சம்பவம் பூஜைக்கு, அதாவது விஸ்வநாதன் எடுத்து செல்கின்ற 3 கால பூஜைக்கு 95% பொருள்கள் வெள்ளியிலான பொருள்களாக நகரத்தார் மக்கள் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட 6 பேர் 3 பேர் கர்நாடகத்தானை சேர்ந்தவர்கள், 20 காரைக்குடியை சார்ந்தவர்கள், 1 குடும்பத்தார்கள் பலவங்குடியை சார்ந்தவர்கள், 6 நகரத்தார் பெருமக்கள் சற்று 14 கிலோ வெள்ளிய நம்ம காசு சென்றதுக்கு 200 வருடமாக 14 கிலோ பூ மாலை மூக்கிற்கு தான் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. வந்திருக்க போது நாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனா 2 ஐட்டம் தான் பாக்கி இருக்கு. இந்த கூட 2 வெளியில செய்யணும். ஒரு தகர பெட்டி ஒன்று போகுது, அந்த பெட்டிக்குள்ளதான் கோபுர விளக்கு, 5 அடுக்கு விளக்கு, மணி, சங்கு, விசிறி, வெந்தாமரை எல்லாம் உள்ளதான் போகுது. அந்த தகர பெட்டி ஒன்று வெளியில பண்ணணும். வேற எல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னா அவரே என்ன பண்ணாரு, 6 பெரிய ஸ்பான்சர்ஸ் குறிச்சு நமக்கு அந்த கூடைய ஒரு 8ஆம் தேதி சென்னையில் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி 11ஆம் தேதி, அதாவது நேற்று மத்தியானம் 11 மணி சம்பவம்ல அந்த வெள்ளி கூடை 14 கிலோ பூக்களையும் மலர்களையும் எடுத்து செல்கின்றது. அதை எல்லாரும் இவ்வளவு நாளா கூடையை கொண்டுட்டு போனாங்க, இப்ப என்ன பல பழம் வெளியில போகுது அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க அவ்வளவு யாத்திரிகளும் அந்த நம்ம சம்பவ பார்ப்பதாக சம்பவ சுவாமிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். எல்லாம் இறைவனுடைய அருள். அந்த ஒரு தகரப்பட்டின்னு சொன்ன நீங்க சம்பவம் பார்த்தா தெரியும், ஒரு தகரப்பட்டி கடைசியா வரும். அந்த பெட்டியை 7.5 கிலோல செய்யறதுக்கு சொல்லிட்டோம். இந்த நாங்க வந்ததை எல்லா நகரத்தார்களுக்கு தெரியப்படுத்துவோம், விளம்பரப்படுத்துறது இல்லை. எங்களுக்கு எல்லாம் விளம்பரமே வேண்டாங்க, நாங்க விளம்பரம் தான் தேடுறதே இல்லை. நாங்க ஜெயிச்சு குடிச்சிருக்கிறோம், நாங்க எந்த புத்தகத்தையும் நான் தான் தலைவர், இவர்தான் துணைத் தலைவர், இவர்தான் செயலாளர், காசு கொடுத்து நாங்க போட்டுட்டதே இல்லை. அவங்களா எங்களுக்கு ஃப்ரீயா போடுறாங்க, அது பத்திரிக்கைக்காக எலெக்ஷன் பண்ணணும் ஃப்ரீயா போடுறாங்க. நாங்க விளம்பரம் எல்லாம் தேடுவதில்லை. ஆனா நடக்கிற விஷயங்களை 48,000 நகர்த்தார் குடும்பங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நிறைய பேருக்கு காசு சித்திரம்னா என்ன, எவ்வளவு சொத்து இருக்கு, என்னென்ன சத்திரங்கள் இருக்கு, வணிக வளாகம் இருக்கு, என்ன சேவை திட்டங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியல. அப்ப இருக்கிறது காசு சித்திரம் என்பது 48,000 குடும்பங்களுக்கும் பொதுவானது. இந்த சொத்துக்கள் அனைத்தும் காசி விஸ்வநாதனுக்கு சொந்தமானது. அதை பராமரிக்கிற பொறுப்பு நகரத்தார்களுடைய பொறுப்பு. நாங்கள் 7 பேரும் சிப்பந்திகளாக இருந்து செயல்படுத்துகிறோம். சோ அந்த அளவுக்கு அந்த வெள்ளிப்பட்டிய ஆர்டர் எல்லாம் நேற்றெல்லாம் அளவெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் 2 வாரத்தில் வெள்ளிப்பட்டி செய்து கொடுக்கப்படும். இந்த நம்ம போட்ட மெசேஜை பார்த்து கனடாவிலிருந்து வலையப்பட்டியை சார்ந்த டாக்டர் மெய்யப்பன் அவர்கள் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினாங்க. நாராயணன் இந்த மாதிரி நாங்க உங்களை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், என்ன செஞ்சு தரலாம் அப்படின்னாங்க. அண்ணே உண்மையே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, தகர பெட்டியா இருக்கு, அதை வெள்ளி பெட்டியா மாத்தணும். சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. 7.5 கிலோ வெயிட்டு வரும், அப்ராக்சிமேட்டா 10-12 லட்சம் ரூபாய் வரலாம் என்ன அப்படின்னா பட்ஜெட் கூட இருக்கே அப்படின்னாங்க. என்ன நீங்க வரையிலும் அந்த பட்ஜெட்டு கூட அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் நான் அதற்காக தருகிறேன் என்று கனடா டொரண்டோவில் இருந்து அவங்க எனக்கு போன் பண்ணி விவரத்து சொன்னாங்க. அதற்காக டாக்டர் நாச்சியம் சாரி டாக்டர் மெய்யப்பன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு காசு சத்திரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த குடும்பம் 2.5 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா 7.5-9 லட்சம் ரூபாய் சிறவில் இன்னைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கூடம் காசியில பள்ளத்தூர் வச்சிருந்த டாக்டர் நாச்சம்மை இன்னைக்கு ஒப்படைச்சிருப்பாங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க. பள்ளத்தூரை சார்ந்த டாக்டர் நாச்சம்மை ஆச்சி அவர்கள் ஒரு வெள்ளிக்கூடம் ஒன்றை இன்னைக்கு நம்ம சத்திரத்துல அர்ப்பணிச்சிருக்காங்க. அது போக தேவகோட்டையை சார்ந்த சந்திரமோகேஸ்வரன் சாரி சந்திரமோகேஸ்வரன் 3.5 கிலோல சொலு செட்டி 2 சொம்பு பணத்தை முதலே அனுப்பிச்சிட்டாங்க.
ஆனா அதை நான் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 25,000 ரூபாய் பாக்கி இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அண்ணன் போன் பண்ணி கேட்டேன், திருப்பி உங்க அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருவாங்கன்னு கேட்டேன். அண்ணன் சொல்லுவாங்க, விஸ்வநாதருக்கு நான் கொடுத்துட்டேன், அந்த பணம் எனக்கு வரக்கூடாது, 25,000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிருக்க அப்படின்னாங்க. 25,000 ரூபாய்க்கு திருப்பி ஒரு 1/2 கிலோல ஒரு சின்ன சொம்பு செஞ்சு அந்த சொம்பையுமே வந்து காசு சட்டத்தை கொண்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இது யாரால சாத்தியம் அப்படின்னா, நகரத்தார் பெருமக்களால் மட்டுமே இறைவனுக்கு தங்கத்தாலையும் வெள்ளியினாலையும் கவசங்களையும் அணிகலன்களையும் அவர்கள் பயன்படுத்துகின்ற அத்துணை பொருள்களையும் செயலாற்ற முடியும் என்பதில் இது ஒரு முன் உதாரணம். அதனால நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் நல்ல சப்போர்ட்டிவா இருங்க, எல்லாம் காசு சட்டம் இருப்பாங்க. குறைபாடுகள் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் போடாதீங்க, எங்களை கூட சொல்லுங்க. நாங்க வந்துட்டு வீட்டுல எங்களை நேர்ந்து விட்டுட்டாங்க, கோயிலுமான மாதிரி 3 வருஷத்துக்கு நீங்க எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க நேர்ந்து விட கோழைகள் மாதிரி அண்ணன் நேர்ந்து இங்க இருந்தாரு, இங்கே படுத்துக்கலாமே, எனக்கு இங்கே படுத்தா கம்ஃபர்டபுளா இருக்காரு, நான் மதுரை கொண்டு வரணும் சொல்லி மதுரை கொண்டு இப்பதான் வந்தாங்க. அவங்க கிலோ பேர் பண்ண 5 நாளைக்கு இருக்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் முடிஞ்ச உடனே திரும்ப போய் நாளைக்கு ஒரு பயிரை பார்க்கணும், பார்த்துட்டு திரும்பி நாளைக்கு காலையில 6 மணிக்கு போட்டு 7:30 நான் பழனிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. So everybody is dedicated and sincere and அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாருமா எங்களுக்கு நீங்க ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணும். இன்னும் 26 மாத காலங்கள் இருக்கு, அதுக்குள்ள எண்ணற்ற பணிகளை நாம் செய்து விடலாம். நாம் நாங்கள் மெசேஜ் அனுப்பும் போது அடுத்து வருகின்ற 2 ஆண்டுகள் பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜாலமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதுல நிறைய பேரு என்ன நீங்க இப்படி புது போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும் சார், சும்மா இருக்கிறது ஓட்டு போட்டு எங்களை வர வைக்கிற வந்த அப்படியே காலத்தை ஓட்டி 3 வருஷம் ஓட்டிட்டு அடுத்த வீட கொடுத்து பொறுப்பியெல்லாம் கொடுப்பாய். We want to do something different. போறதுக்குள்ள பணம் பற்றுவாவே காசு சென்றதுல இருக்காது. Only through bank தான், only through QR code தான். 10,000 ரூபாய் பணமா கொடுத்தா பணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அளவுக்கு நம்ம செயலாளர்கள் கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பணம் காசு டீல் பண்ணும் போதுதான் பிரச்சனைகளே வந்து மறுநாள் கொண்டு போய் பேங்க்ல கட்டுறதில்லை, லட்சக்கணக்கில் லட்சங்களாக சில நேரத்தில் ஷார்ட் ஃபால் ஆயிடுது, சில நேரத்தில் திருட்டு போயிடுது, அப்புறம் நல்ல ஸ்டாஃப் தப்பா பார்க்க வேண்டியது இருக்கு, நிறுத்த வேண்டியது இருக்கு, இல்லைன்னா வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வி ஆர் கம்ப்யூட்டரைசிங் எவ்ரிதிங். இன்னொரு 6 மாத காலத்துக்குள் இந்த ஆண்டு நிறைவுக்குள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவோம். கையில பணம் பேச்சுக்கே இடம் இருக்காது, யாராவது பணம் கொடுத்தா வாங்கறது இல்லை காசு சட்டத்துல, அப்படி வச்சிருந்தோம். அப்பதான் we have to set a benchmark. காசு சட்டம்ன்றது தங்க முத்திரைகளை வாத்து இல்லைங்க, வைர முத்திரைகளை வாத்து. நம்ம முன்னோர்கள் செய்து வச்சு போயிருக்காங்க. என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டும். நம்ம எல்லாரும் கண்ணும் கருத்துமா காசு சட்டத்தை கவனிச்சோம்னா இதுல வர்ற இன்கம் மாதிரி எதுலையுமே வராது. அந்த அளவுக்கு இன்கம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இந்த பண்டிகை வச்சு யாருடையுமே நம்ம நன்கொடைகள்லாம் கேட்கவே வேண்டாம். இந்த பண்டிகை வச்சு நம்ம பிள்ளைகளுடைய கல்விக்கு, திருமணத்துக்கு, பெரிய காரியங்களுக்கு, வேற மற்ற முதியோர் நலத்துக்கு, இப்ப 577 கிட்டத்தட்ட 600 பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் வருகின்ற காலத்துல யாரு கேட்டாலும் கொடுக்கலாம், வாங்க வேண்டாம் என்கின்ற நிலை வர வேண்டும், வரும், எந்த சந்தேகம் இல்லை. கல்விக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறோம், எல்லாரும் வாங்கினாங்களா இல்லையே, வந்திருந்த 100% காசு சட்டத்திலிருந்து கல்விக்காக நாங்கள் கொடுத்தோம். சட்டத்தால 16 லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அது 9 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்போம், பட் கேட்கல. அந்த நிலை வரணும், கேட்காத நிலை வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புடன் வாழ்த்துறை வழங்குமாறு நமது ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சட்ட மேலாண்மை கழகத்தில் காசி நாட்டுக்கோட்டை நகர சட்ட மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு துணைத் தலைவர், அனுபவம் மிக்கவர், 2வது முறையாக துணைத் தலைவராக இருக்கின்றார்கள். அவருடைய காலத்தை விசாலாட்சி கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது,
சொர்ணலிங்கம் என்று செய்ய சொல்லக்கூடிய அந்த சொர்ணலிங்கம் காசியில் இருக்கின்றது. அண்ணன் அவருடைய இல்லத்தில் வைத்துதான் அந்த சொர்ணலிங்கம் செய்யப்பட்டது. இன்னைக்கு அண்ணனுடைய அனுபவத்தை தான் நாங்கள் எல்லாருமே கேட்கிறோம். எங்களுக்கெல்லாம் போன அனுபவம் இல்லை. நாங்கள் காசு சட்டத்தில் எந்த நிர்வாகத்திலையுமே இல்லை. நின்ன தலைவர் நின்ன நீங்க எல்லாம் ஓடக்கூடிய தலைமைக்கு வந்துட்டோம். அனுபவம் உள்ள நம்ம கதிரேசன் முத்தையாம அந்த செம்பியனை கேட்டு நல்ல முறையில் செய்யாமல் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வாழ்க்கை வழங்குமாறு ஆற்றல் மிகு துணைத் தலைவர் திரு பி என் முத்தையாமன் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் சேர்மன் திரு டாக்டர் நாச்சியம்மன் செட்டியார் அவர்களையும் தலைவர் நாராயணன் அவர்களையும் துணைத் தலைவர் திருநோ வீரப்பட்டன் அவர்களையும் பொருளாளர் செந்தினேந்திரன் அவர்களையும் செக்ரட்டரி கதிரேசன் அவர்களையும் ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ணாமலையா அவர்களையும் மற்றும் பொதுக்குழு செயற்குழு அன்று நகரத்தாப்பர் மக்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நான் வழங்குறேன். அதாவது எனக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். நேற்று தான் டாக்டர் டே சம்பந்தமாக நான் பேட்டி கண்டேன். அந்த சோலாரை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக போல தெரியல. நான் அவர்களை பேட்டி கண்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். நாங்கள் ஏழு பேர் வந்து உடற்பிறவா சகோதரர்கள்னு நினைக்க வேண்டாம். உடற்பிறந்த சகோதரர் மாதிரியே அப்படியே ஒற்றுமையாக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தனித்தனியாக நின்று விஸ்வநாதன் தேர்ந்தெடுத்து ஆரம்பிச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒற்றுமையாக யாரும் எல்லாரும் விட்டு கொடுத்து எல்லாரும் நல்லா இந்த பணியை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த சோலா பற்றி அண்ணன் கேட்டீங்க, எத்தனை வருஷமாக இது இருக்கு, எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்தீங்கன்னு டாக்டரை கேட்டுனா இருந்தேன். அது எல்லாமே இந்த ஒரு மீட்டிங்கில் டாக்டர் வந்தாங்க கேட்டோம். டாக்டர் வந்து இப்போ செவன் இயர்ஸ் ஆச்சு. அவங்க வந்து இதை வந்து சோசியல் சர்வீஸ் வந்து எத்தனையோ விதம் இருக்குது. ஆன்மீக பணி இருக்குது. அதோடு இல்லாமல் மற்றபடி என்னென்ன போலாம் பண்ணலாம். இது ஒரு அருமையானது. அது சூரியன்லேருந்து கிடைக்கிற ஆற்றலை அப்படியே அத்வான் பண்ணி அதை கொண்டாந்து அதை கொடுக்குறதா இருக்குது. இதை வந்து நமக்கு எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுங்கிறது தெரியலை. அண்ணன் இதை வந்து அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது அமெரிக்கா நகரத்தார் மக்கள்கிட்டையும் இப்போ இந்திய வாழ் மக்கள்கிட்டையும் அதை வாங்கி பாலையாளர்கள் இதுவரை 40 வில்லேஜுக்கு அப்போ வந்து ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. 9 நகர கோயிலுக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. 60 பள்ளிக்கூடத்திற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்து வர 17 கூட இந்த எஸ்எம்எஸ் ஸ்கூலில் வந்து மொத்தம் பல விதமான சோசியல் சர்வீசஸ் பண்ணுறாங்க. அதை என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. 14 கம்ப்யூட்டர்ஸ் யூபிஎஸ் போடுறாங்க, கம்ப்யூட்டர் டேபிள் போடுறாங்க, ப்ரொஜெக்டர் போடுறாங்க, ஸ்மார்ட் போன் டிவி போடுறாங்க. ஸ்மார்ட் போன் டிவி எல்லாம் காமிச்சாங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சோலார் பவர் பிளான்ட், ஆரோ வாட்டர் பிளான்ட், எலக்ட்ரானிக் போடியோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லி இங்கேயே இருக்கீங்களா என்று நீங்கள் அமெரிக்கா போயிட்டு போயிட்டு வரீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, இல்லை நான் வந்து அமெரிக்கா போயிட்டு இங்கே வந்து 1-2 இருந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்து போவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் சொன்னதை பார்த்து. காசி சத்திரத்துக்கு அருமையான ஒரு சேவையை அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே போட்டு கொடுத்தது இப்போ 2 KV. 2 KV ஒரு நாளைக்கு அவர் சொன்னால் 1 KV 5 யூனிட்டுக்கு எடுக்கலாமா, நல்ல வெயில் நடத்துல 10 யூனிட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 10 யூனிட் போது ஒரு 4000-5000 நமக்கு சேவையாது. நமக்கு பில்லே ஒரு 5000-6000 வந்து மொரால சென்று சரியாக போயிடும். அதே போல் வந்து பழனியில் வந்து 10 யூனிட் கொடுக்குறாங்க. பழனியில் வந்து அது போடும்போது அதை பற்றி பாரவாக்கி பழனியில் அங்கே சொல்லுவாங்க வரும். ஸோ இது வந்து அவருடைய சிறப்பு. இதுக்கு மேலே வந்து அவர்கிட்ட வந்து வேறு சொல்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இவருடைய சேவையை பாராட்டி கலெக்டர் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை வந்து நமக்கு வந்து இவர் வந்து அண்ணன் வந்து கர்மமாணிக்கிறது அந்த மண்ணின் கைந்தவர் இவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இவர் இவ்வளவு நாள் இவர் வெளிவிடுறது தெரியலை, இப்போதான் தெரிய வருதுல. இவருடைய சேவை ரொம்ப மிகுந்த பாராட்டுக்குரியது. இவருடைய பணி மேலும் சிறக்க இறைவனை நம்ம பிரார்த்தித்து இவர் நீண்ட ஆயுசோடு நல்ல இருக்கணும். எனக்கு 70 வயசாகுது, அண்ணனுக்கு 70 வயசாகுது. நம்ம சொன்னோம் எங்களுடைய 105க்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய 105க்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நகரத்தார் எல்லாரும் நல்ல ஒரு அண்ணி சொல்கிறபடி எல்லாமே நல்ல திருத்தமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த வெளியை பற்றி சொன்னாங்க ஒரு சின்ன விஷயம். இது வந்து ஒரு பீரியட் எல்லாமே வெளியிலே சம்பவம் போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இதுக்கு காசு சித்திரத்துக்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு.
அப்ப என்னன்னா கண்ணப்பள்ளி அந்த சார் கண்ணப்பள்ளிய அப்பா அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அவர் மேனேஜ்மெண்ட்ல இருந்தது அப்பா வந்து இந்த அமைப்பெல்லாம் இல்லை சுப்பணி என்ன அவனுடைய சுப்பணி வீட்டார் பேர் என்ன அப்போ வந்து அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க அதனால பார்த்தேன் அதை பார்த்தோன்னே நிறைய வந்துருச்சு அவ என்ன எழுதிட்டாங்க நான் என் சம்பள பணம் தேர்ந்து உங்களுக்கு அனுப்புறேன் காசு நடவடிக்கை பண்ணுறதுக்கு நமக்கு சாப்பிட்றத மலிவான விலையில் காய்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க விஸ்வநாதருக்கு செய்கிற பொருளை எந்த குறைய கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த லெட்டர் நான் தன்னால் பார்த்து அதை கட்டாளம் சொல்லி அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப இப்படிப்பட்ட ஆளாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த சத்தம் இவ்வளவு வந்து மேம்பாடு வளர்ந்துருக்கு ஒரு பீரியட்ல அந்த சம்பவம் பணம் பெட்டி சாமானம் கொஞ்சம் கொடுத்துட்டு மாத்திருக்காங்க பணம் பட்டாம அதே நாங்க இப்ப கடைபிடித்தோம் எல்லாமே நம்ம வந்து வெளியில மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கடவுள் வேலை 95% எல்லாமே வெளியில மாறிடுச்சு இந்த ஒரே தகரப்பட்டி அதுக்கும் ஸ்பான்சர் வந்துட்டு இருக்கு நிச்சயம் நம்ம ஒரு மாசத்துக்குள்ள சம்பவம் போற அத்தனை சாமானம் வெளியில வரும் மேலும் இந்த இது வந்து ஒவ்வொரு நிர்வாகியும் சொல்லப்படுவதில்ல அத்தனை பேரும் அவங்க அறிஞர்களுடைய 3 வருஷம் அவங்க குடும்பத்தை பற்றி யாருமே கொண்டிருக்கிறது எல்லாமே விஸ்வநாதர் கணித சேவை செய்யணும் இதை நீ என்னென்ன நிறைவாக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நாங்கள் செய்து முடிப்போம் அதோடய ஸ்பான்சர் அறிஞர்களுடைய பணம் வந்து கொட்டை விட்டுனே கொடுத்தது நாங்கள் நீ சொல்லலை எதை கேட்டாலும் உடனே நான் விடுவேன்னு கேட்குங்கிறாங்க அப்போ எப்போவுமே கொடுத்து செய்யறது நல்ல ஆளுக செய்யற ஆள் இருந்தால் நம்ம நகரத்தால் கூப்பிடுற மாதிரி அப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க அதாவது சொர்ணனியம் பண்ண ஒரு இன்ஸ்டத்தை சொல்றேன் என்னன்னா சொர்ணனியம் பண்ணும்போது என்ன நினைச்சு எனக்குலாம் அது இப்போ நினைச்சா சொல்றீங்க இன்னைக்கு வந்து ஒரு 300 கிராம் நீங்க வந்து அங்கே 27 நாள்ல செஞ்சு முடிச்சோம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆசாரி 15 பேர் வேலை வந்துட்டு இருப்பாங்க காலையில வேலைக்கு 300 கிராம் தங்க வரும் ஒரு நாளைக்கு 300 கிராம் 200 கிராம் தங்க வரும் தங்க இல்லையே நினைச்சிட்டு இருப்பா ராத்திரி 11 மணிக்குள்ள தங்கம் வந்து சேர்ந்துடும் அதுவா மக்கள் வந்து அண்ணன் வந்து தண்ணி கொடுப்பா காதல் இருக்கிறது கையில் இருக்கிறது நம்ம நகரத்தார்கள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும் போது ஏதன பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் உருவாச்சு ஒரு நாள் கை உருவாகும் ஒரு நாள் காற்று பால் உருவாகும் ஒரு நாள் வந்து இதை பொருள்பட்டேன் அந்த மாதிரி வரலாம் மொத்தம் வந்து 28 உருப்படி 28 நாள்ல செஞ்சு நிறைவிட்டது அது நல்லா அமைஞ்சிச்சு அதில் ஒருத்தர் சொன்னாரு வைரத்துக்கு பதிலாக பணம் பத்திரா அமெரிக்கா நான் சொன்னேன் தயவு இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க நகரத்தார்கள் வந்து வைரத்தை நகரத்துலேயும் போடுறவங்க இந்த மாதிரி அமெரிக்க நேரம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒருத்தர் வைரப்பட்டீங்க நான் வைரம் கொடுக்குறேன் உடனே இது சூரியன் சிதன் கூறியது நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வைரத்தை கொடுத்தாங்க அது வைரத்திலையும் தங்கத்திலையும் இப்போ சொல்லிக்கிறது அதனால நகரத்தார் பெருமையெல்லாம் நான் தலைவர்கள் அவங்க பிரமாவை எடுத்துச் சொன்னார்கள் அதோட இனி மருந்தாளர்கள் இன்னைக்கு இதை விட மாய அண்ணன் பண்ணி அவ்வளவு பிரமாதமா இதை ஆக்கணும் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க கனவுலாம் நிறைய பேரும் நினைக்கிறது அது விஸ்வநாதர் வந்து எல்லா பாக்கியத்தையும் எல்லாரும் கொடுக்கும்படி அதுவும் ஆச்சரியப்படை வந்து இந்த மாதிரி அவருடைய பணி வந்து அற்புதமான பணி இன்னும் அவருடைய பணியை சிறக்க அவர் நீரோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி மிக அற்புதமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகு துணைத் தலைவர் பி எல் எம் முத்தையாண்டன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக சிக்ராவை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டோம் நிறைய பேருக்கு சிக்ராவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது சிக்ராங்கிறது ஒரு ஏரியா காசியில் இருக்க ஒரு ஏரியா அங்கதான் வந்து நம்முடைய மந்தரம் இருக்கு 1838 பர்மாவில் வாழ்ந்த நகரத்தார்கள் மக்கள் விஸ்வநாதருக்கு கொண்டு செல்கின்ற புஷ்பம் வில்வம் துளசி எருக்கச்செடி மற்ற பூக்கள் விஸ்வநாதர் உகர்ந்த பூக்கள் சங்கு பூ இதெல்லாம் பயிரிட்டு இங்க இருக்கிற ஆட்சிமார்கள் ரிட்டையர்ட் பீப்புள் இருந்தவர்கள்லாம் 1 மாதம் உழவார் பணிக்காக அங்க போய் இருந்து பூக்களை பறித்து தொடுத்து அந்த பூக்கள் தான் மாலைகளாக விஸ்வநாதருக்கு அன்றாடம் சம்பவங்கள் சென்றிருக்கின்றது இது வரலாறு சொல்லுது நானா சொல்றேன் வரலாறு சொல்லுது பிறகு வந்த காலகட்டங்களில் ஆட்சிமார்கள் இங்கிருந்து அங்க போகல வெளியிலிருந்து பூக்கள் தொடுப்பதற்கு பெண்களை ஹயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ஒரு காலகட்டங்களில் அந்த பூவை பறிச்சு பண்றதை விட மார்க்கெட்டில் வாங்குறது எக்கனாமிக்கலாக இருந்த காரணத்தினால அப்படியே என்ன ஆயிடுச்சு அது மாறி 80 ரேஞ்சுகளில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டில் பூ வாங்கி மாலையாக சென்றது அதன் பிறகு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது
இடம் காலியாக கிடக்கு அப்படின்னு சொல்லி வாடகைக்கு விட்டு அவர்கள் முழுதாக ஆக்கிரமித்து உடனடி முன்னாள் நிர்வாகிகள் தெய்வ திரு பழ ராமசாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையில் மற்ற நகரத்தார்கள் நிறைய பேர் அதில் இணைந்து அந்த இடத்தை அறுபாடுபட்டு வீட்டில் எடுத்திருக்கின்றார்கள். அனைவரும் கரவு எடுத்திருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்ளம் கூட கிடையாது. நிறைய பேர் அவ்வளவு அவ்வளவு தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த கேஸ் போட்டு வேணாம், இங்கே இந்த கேஸ் போட்டு வேணாம், இங்கே மூணு விஷயம் இருக்கா, எந்த விஷயமும் இல்லை. இட்ஸ் எ கிளீன் ஹேண்டட் விஸ்வநாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன அதில் ஒரு விஷயம், 1838 அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் பொழுது வர்மாவட நகரத்தார்கள் நகரச்சத்திரம் ஏஜென்ட் நகரச்சத்திரம் அப்படின்னு போட்டு பத்திரத்தை பதிவு பண்ணிட்டாங்க. 1963 பர்மா வீழ்ச்சி அடைந்த பிறகு பர்மா வாழ் நகரத்தார்கள் இந்திய வாழ் நகரத்தார்கள் தான் காசு கட்டுறதை ஒப்படைத்திருந்தார்கள். ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நகரத்தார்கள் இங்கே இருந்து எதுவும் பண்ணாம விருதுன்னு டீம் ஆஃப் பீப்புள் வாரணாசிக்கு சென்று ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேனேஜிங் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்தா காசு சத்திரம் நாங்க போறது கூட 48,000 குடும்பத்துக்கு காசு சத்திரம்னா என்ன, சொத்துக்கள் எங்க இருக்கு, எத்தனை கோட்டைகள் இருக்கு, எத்தனை மனிதர்களாம இருக்கு, அவ்வளவையும் தாரதப்பட்ட அடிக்கிறமா அடிச்சிருக்கோம். அவ்வளவு ஈவன் இளம் தலைமுறை 60 வயதை கடந்தவர்களுக்கு தான் அது தெரிகிறது. 35 வயது பையன் கிடந்த காசு பத்தி எதுவுமே தெரியாது, ஆர்வம் இல்லை அவங்களுக்கு. அது போல அந்த ப்ராப்பர்ட்டி 63வது வருஷம் சொசைட்டியா மாறிடுச்சு, நந்தவனமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாடகை போட்டு ஆக்கிரமிப்புல இருந்து அதுக்கப்புறம் 2022-23 வெக்கேட் பண்ணியாச்சு. 22 வெக்கேட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் கட்டணம் கட்டணும்னு இப்ப இருக்க நிர்வாகிகள் முயற்சி பண்ணி கட்டணம் கட்டுறதுக்கு ஒப்புதலுக்கு நியர் அப்ளை வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிடிஏ என்று சொல்லக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் அப்ளை பண்ணும்போது அவர்கள் 9 இடத்துல நம்ம என்ஓசி வாங்கணும், 1 டிபார்ட்மெண்ட் நகர் நிகம், அதுதான் தாசில்தார் ஆஃபீஸ் முனிசிபாலிட்டி, அங்க நகர் நிகாம் சொல்ல முடியாது. நகர் நிகாம் போகும்போது உங்க சொத்து நீங்க கேட்கறது சரி, காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம்னு கேட்கிறீங்க, கட்டணம் கட்டுறதுக்கு ஒப்புதல். ஆனா அந்த சொத்து த ஏஜென்ட் நகரச்சத்திரம் அப்படின்னு ரெவன்யூ ரெக்கார்ட் கூட இருக்கு. கேட்கறது ஒரு பேர்ல கேட்கறீங்க, சொத்து இருக்கிறது ஒரு பேர்ல இருக்கு. அப்ப இந்த சொத்து உங்களதா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. இதை முதல்ல தெளிவுபடுத்தி வந்திருக்கேன். முதலே அப்ளை பண்ணிருக்காங்க. நாங்கள் 7 மாத காலங்களாக தொடர்ந்து முயற்சி செய்து பல முறை சென்று அந்த மாவட்ட ஆட்சியர், டிவிஷனல் கமிஷனர், எஸ்டிஎம் சொல்லக்கூடிய அந்த துணை ஆட்சியர் எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் பொற்பாதங்களில் விழுந்து அண்ணனுக்கெல்லாம் வயசு 70, அந்த கலெக்டர் வயசு 35, நாங்கள் முன்னாடியே பிளாக் பண்ணி போயிடுவோம், ஐயா உங்களோட வயசை பார்த்து நாங்கள் உங்கள் காதல் விழுல, உங்களோட விஸ்வநாதனா நினைச்சு காதல் விழுறோம். போயிட்டோம் நமக்கு வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து அப்ரூவல் கிடைச்சோம். கட்ட வேண்டிய பணி எல்லாம் கட்டியாச்சு. நம்ம கட்டப்போற கட்டிடம் 93,000 1,00,000 வரும், கொஞ்சம் பின்னர் இருக்கும். ஏன்னா ஸ்டேர் கேஸ்லாம் எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லியிருக்காங்க. 135 அறைகள், 135 அறைகளுக்கு 34 கோடி ரூபாய் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. மேபி ஸ்மால் சேஞ்சஸ் மேபி தான், அது தெரியாது நமக்கு. அது ஆர்கிடெக்ட் பையன் அவர்கள், காரைக்குடியை சார்ந்தவர்கள், அவர்களெல்லாம் முழு ஆர்கிடெக்ட். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள்
அந்த டச் பண்ற நிகழ்ச்சி வந்து அதை துவங்கி வைப்பார்கள். அதுக்குள்ள 76 நகரத்தார் மக்களுக்கும் 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இதை தெரிவித்து அத்துணை பேர்களும் அந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். டச் பண்ற அன்னைக்கே ஓபனிங் என்று டிக்ளேர் பண்றோம். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நாங்க வந்து கலந்து பேசி உங்களுக்கு அந்த அன்னைக்கு தேதியே ஓபனிங் டேட்டை நீங்கள் அனௌன்ஸே. ஸோ 48,000 நகரத்தார் குடும்பங்களும் நமக்கு வந்து இந்த திருப்பணி செய்கிற மாதிரி நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை பண்ண போகிறோம். அந்த திருப்பணியில் அத்துணை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாருடைய அபாவம் கூட. நாங்கள் போய் ஒரு 4 ராஜாஸ் குடும்பத்தை போய் அப்ரோச் பண்ண 7 நிர்வாகிகளும் போய் அதை பண்ணும்போது ஏசி உதயாம எங்களுக்கு 15 அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் உள்ளே போகும்போது 5:30, வெளியில் வரும்போது 9:30, பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் பொறுத்து வரோம்னு சொல்கிறோம், உட்காந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் பேசுகிற பேச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கூட இருக்குது. அதனால் எங்களை உட்கார வச்சு டீ காஃபி பிஸ்கட் எல்லாம் கொடுத்து சாப்பிடலான்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் இல்லை, நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வரல அப்படின்னு சொல்லி, நீங்கள் இவ்வளவெல்லாம் கேட்குறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் தலைநகரம் பூராத்துக்கும் அப்படியே நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கள் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 3 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஒரு 10-15 செகண்ட் அமைதியாக இருந்தாங்க. சொல்லிட்டாங்க நான் அவசியம் தர்றேன் 3 கோடி ரூபாய் என்று அவர்கள் மனமுழுந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேட்டாங்க பணம் எப்போ வேணும்னு கேட்டாங்க. பணத்தை நீங்கள் இப்போ வேணாலும் கொடுக்கலாம், டச் பண்ணுற டயத்திலே கொடுக்கலாம், ஆஸ் விஷன் சொல்லியிருந்தோம். 1.5 மாதங்களுக்கு முன்பாக அவர் 1 கோடி ரூபாயை அங்கே கேட்கல, அவரே அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இன்னும் 2 கோடி ரூபாயை போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என்ன அனுப்பிச்சு வச்சிருவான்னு கேட்டாங்க. இப்போ அனுப்புறதுனா அனுப்பிச்சிருந்தேன், இல்லைன்னா அப்ரூவல் பண்ணும் 10 நாளில் கிடைச்சிடும். அது கிடைச்சி விட்டீங்கன்னாலும் நீங்கள் கொடுங்க, அதை டச் பண்ணுறானே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர்களுக்கு நாளை மறுநாள் பிறந்த நாள் கர்நாடகா தனக்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் போய் அவர்களை மரியாதை செலுத்த இருக்கோம். ஏன்னா நண்பர்கள் கொடுத்தவர்களை பாராட்டி கொண்டே வேண்டும். பணம் வாங்குறது ரொம்ப ஈஸி, நிறைய பேருக்கு அந்த சூட்சமாக தெரியலங்க. பணம் ஒருத்தர் நண்பர் இப்போ டாக்டர் இருக்கா அண்ணா சொன்னாங்க இல்லையா, நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அழைச்சோம் அப்படின்னா 3-4 நாள் வந்து பணம் வந்து கொட்டிடுது அப்படிங்கிறாங்க. எப்படி டாக்டர் வாங்குறாரு, அங்கிருந்து இந்த நிகழ்வுக்காக வர்றாரு, தன்னுடைய சொந்த செலவுல பிளேன்ல வர்றாரு, ஒரு தடவை அமெரிக்காவில இருந்து இங்க வந்துட்டு இவங்களை மாதிரி டாக்டர்ஸ் திருப்பி போகணும்னா 3 லட்சம் ரூபா வரும். ஏன்னா 3 லட்சம் ரூபா சும்மா சொல்ல முடியாது, 3 லட்சம் ரூபாய் நான் போற அடிக்கிறது எனக்கு தெரியும் எவ்வளவு வரும், 3 லட்சம் ரூபா வரும். இந்த செலவெல்லாம் அந்த ஃபவுண்டேஷன் எழுதுறது இல்லை, ஹி கம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் மணி. அப்ப கொடுக்குறவங்களுக்கு என்ன இருந்தா நம்பிக்கை எழுதுறது, போட்டோ எடுக்கிறாங்க, பத்திரிகை எழுதுறது, எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்புறாங்க, அங்க போகும்போது சொல்றாங்க. அப்ப அடுத்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகமும் ஒரு உணர்வுபூர்வமான சிந்தனையும் அவர்களுக்கு வருகிறது. அது போல நாங்க ஏசி அவர்களை கேட்கும் போது உடனே கொடுத்தாங்க, நீதியரசு அவர்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர நாங்க என்ன யாத்திரையும் பணம் யாத்திரையும் வாங்கல. 235 ரூம்களுக்கு 135 ரூமுக்கு 235 நகரத்தார்கள் தன்னுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்ப அப்ரூவல் வந்த உடனே பணம் 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 வந்துடும். நாங்க எதிர்பார்க்கறது சட்டையத்தாக 40 கோடி ரூபாய் நன்கொடையாக வரும் என்று நகரத்தார் பொதுமக்களால் காலகட்டங்களில் விஸ்வநாதரை சென்று வணங்கி அவர்களுக்கு ஒரு பங்கே வைத்து தொழிலை ஆதரிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு சிறந்த சேவைகளை செய்திருக்கின்றார்கள். இப்ப போன மாசம் என்ன பண்ணோம்னா சந்தனம் வாங்கிறதுக்காக அண்ணனுடைய சம்பந்தி அவர்கள் கிளச்சியுடைய சார்ந்தவர்கள் பெரும் முயற்சி எடுத்து அவர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரியா அரசாங்கத்தில் ஒர்க் பண்றாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு 3-4 மாத காலங்கள் தொடர்ந்து அவங்களை அப்ரோச் பண்ணி அண்ணன் அவங்க மேல அதிகாரிகளை அப்ரோச் பண்ணி மினிஸ்டர் அப்ரோச் பண்ணி 1 மாதத்திற்கு முன்பாக அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. 150 கிலோ சந்தனம், 1 கிலோ 30,000 ரூபாய் ஜிஎஸ்டி ஓட, 1 கிலோ 30,000 சின்ன, டோட்டலாக 150 கிலோ 46,00,000 ரூபாய். அதற்குண்டான அந்த தொகையை புலாமூச்சி தந்த வள்ளல் அபிராமி மெகாமால் நிர்வாக இயக்குனர் ராமநாதன் அவர்கள் நமக்கு மாதம் மாதமாக கூட்டுறாங்க. அந்த சந்தன கட்டைகள் 150 கிலோ இங்கே வந்து
ரெண்டே நாளில் நம்ம பொருளாளர், செயலாளர், துணை செயலாளர், துணை தலைவர் எல்லாருமா இருந்து அதையெல்லாம் அந்த மிஷினில் அரைக்கிற அளவுக்கு கரெக்டாக பீஸாக கட் பண்ணி ஒன்றுக்கும் தனித்தனி துணி போட்டு சுற்றி நாலு தகர பெட்டி வாங்கி அந்த பெட்டியில் பக்காவாக பேக் பண்ணியிருக்கேன். அந்த சந்தனக்காரை பார்த்தோன்னா இந்த பாக்கியை பார்த்தோம்னா மைண்ட் கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா காட்டிலேருந்து சந்தனத்தை நாங்கள் கொண்டு வரலாம், நாங்கள் கூட அப்படி வச்சுருக்கல, சந்தன கிடக்கல போய் பார்த்தோம், ரொம்ப சுமாராக வச்சுருக்காங்க. இப்போ அந்த சந்தனம் நம்ம ராக்கருக்குள்ளே இருக்கு. அந்த அளவுக்கு தெளிவாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை பேர்களுக்கும் நன்றி. நீங்கள் எங்கள் பேரில் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நகரத்தார் பெருமக்கள் வெகு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் மட்டும் இந்த புதிதாக கட்டப்போகின்ற காசி விஸ்வநாதருக்காக கட்ட இருக்கின்ற சிக்ரா நந்தவனத்திற்கு அந்த 135 அலைகளை விட்டுருங்க. அங்கிருந்து கிடைக்கிற டொனேஷன் மட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 4 கோடி ரூபாய். அமெரிக்காவிலிருந்து மட்டும் 11 நாடுகளுக்கு நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, இந்த பக்கம் வந்து துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியா, நியூசிலாந்து, ஹாங்காங் அண்ட் ஆஸ்திரேலியா எல்லாம் சொந்த பணத்தில், காசு சத்திர பணத்தில் இல்லை, சொந்த பணத்தில். நாங்கள் பாதையில் போயிட்டு வந்து எல்லாம் எழுதி தர்றாங்க அப்படின்னு யாரும் நினைச்ச மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் அப்பப்போ என்ன பண்ணுறோம் சொல்கிறதே இப்போ வெக்கமாக இருக்கு. இதெல்லாம் சொல்ல வேண்டியது நான் இப்போ காசிக்கு போனோம்னா எனக்கு 12வது முறை விஜயம் காசிக்கு நிர்வாகிகள் அனைவரும் சொந்த சரக்கில் சென்று வருகிறோம்னு எழுதுறோம். அது ஏன்னா சொல்ல வேண்டியது சில நேரத்தில் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைங்க செலவில் காசு சட்டத்தில் எழுதி தட்டுறாங்க இல்லையா அப்படிங்கிறது பொறுத்த சொல்றாங்கன்னா என்ன ஆகணும் அப்படியே இருக்கும். அதனால விளம்பரத்துக்கல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம். காசு சட்டம் நல்ல நிலையில போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹாலை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த ரூமா போய் கிடைச்சோம். நிர்வாகிகளுக்கு ரூமை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா ஒரு டைரக்டர்ஸ் ரூம் மாதிரியே இருக்கும். ஏர் கண்டிஷன் போட்டுக்கோம், நல்ல சேர்ஸ், நல்ல டேபிள், டேபிள் ஏற்கனவே இருந்துச்சு, நல்ல தரை, நல்ல சைடு வால் எல்லாமே செட் பண்ணிருந்தோம். இது மாதிரி தான் சத்திரம்னா சும்மா சத்திரம்னு இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் எ கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வி ஆர் ஆல் டூயிங் எக் ஸலண்ட் ஒர்க். இன்னும் எங்களுக்கு 713 நாள், 709 நாள், 10 மணி நேரம், 42 நிமிஷம், 1 செகண்ட் இருக்கு எங்களுடைய பீரியட் முடிஞ்சிருக்கு. எப்படின்னா 2026 ஜனவரி 22 அதுக்கு முதல் வாரத்தில் எலெக்ஷன் இருக்கும். 26 நாங்கள், 22 நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை சந்தோஷமாக ஒப்படைப்போம். எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அடுத்தடுத்து வரவங்களுக்கு எந்த குழப்பமே இருக்காங்க. ரோடு லே பண்ணிருக்கோம், கார் எடுத்துட்டு என்ன பண்ண முடியுதான், ஓட்டிட்டு போயிட்டே இருக்க முடியுதான். அந்த அளவுக்கு யூ ஆர் ஒர்க்கிங் வெல். தேங்க்யூ வெரி மச். நீங்க வந்து கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வு. நமது வேண்டுகோளை ஏற்று அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்வுக்காக நியூஜெர்சியிலிருந்து வருகை கொடுத்து மிகச்சிறந்த பணிகளை ஆற்றியிருக்கின்ற டாக்டர் நாச்சியப்பனன் அவர்களுக்கு கிருமவியம் மரியாதை செலுத்தி பேசுவேன். கிருமவியப்பனன் அவர்களை பொன்னாடி போட்டி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசனை கொடுத்துமாறு பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கு பிரசாதங்களை வழங்குமாறு சோ கதிரேசன் அவர்களை அன்போடு அனைவரும் கரவு இருக்குமாறு சார்பாக ஒரு கரவொலியை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு
ஆனா டாக்டர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆகிட்டு இப்ப வந்து இந்த சமுதாய பணிகளிலே பர்டிகுலரா செட்டிநாட்டு பகுதிகளிலே சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தை உட்கார்ந்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் அவர்களுக்கும் அவர்தான் அந்த சோலார் பவுண்டேஷன் குழுவினர்களுக்கும் ஆட்சி சாந்தி ஆட்சியப்பன் அவர்களுக்கும் அமெரிக்க வாழ் நகர்த்தார்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் உருவாக்கிக் கொண்டு வாழ்த்துறை வழங்குமாறு மற்றும் ஒரு துணைத் தலைவர் நச்சாங்கப்பட்டி தந்த நல்முத்து நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் திருப்பூர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டூயிங் எக்ஸலன்ட் பிசினஸ் என்ன திருப்பூர் அண்ணனுக்கு ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாலதான் பிடிக்காது, இருந்தாலும் அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த காமன்ஸ். திருநோ வீரபண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணன் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் நினைவாக 50 லட்சம் ரூபாய் செலவுல நச்சாங்கப்பட்டியில ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் டெய்லி வர்றாங்க அந்த பகுதிகளில். அரசாங்கம் செய்வதை விட அவருடைய மருத்துவ முறை நல்ல முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் வார்த்தைகளை தெரிவித்து வாழ்த்துறை வழங்குமாறு உயர்ந்த திருநோ வீரபண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பேச வந்தது சோலார் ஆட்சி ஆட்சி அவர்களை பற்றி. அவர்கள் இருப்பது அமெரிக்காவில், நான் இருப்பது இங்கு இந்தியாவில். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் ஒரு 2 நாளுக்கு ஒரு முறையாவது பேசி நான் தொந்தரவு செய்கிறேனா என்று கேட்பார்கள். இல்லை நெசிக்கல் என்று சொல்வேன். அதற்கு அவர்கள் சோலார் எங்கு வாங்குவது என்பதை பற்றி கூட நிறைய நேரம் பேசுவதில்லை. எப்படி செய்வது, அதற்கு எங்கெங்கு அப்ரூவல் வாங்க வேண்டும், இபியில் எந்த இடத்தில் போய் அப்ரூவல் வாங்க வேண்டும், என்னென்ன அதற்கு சிஸ்டம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக விளக்கி அதற்கு விளவே மாட்டார்கள். எப்படி மாறம் ஒரு முறை செய்தீர்களா, அதை பார்த்தீர்களா, அது கண்டிப்பாக கரெக்டாக போய்கொண்டிருக்கிறதா என்று விளங்கி நம்மளுடைய டாடா கன்சல்ட் டாட்டாவுக்கு நாம் பணம் அனுப்பிவிட்டோம்னா எவ்வளோ அவர்கள் எவ்வளோ நாளில் மிஷின் தருவார்கள் என்றெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பார்கள். அவருடைய அவருடைய உந்துதல் தான் இவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் நாம் காரைப்படியிலும் அல்லது பழனியிலும் அடுத்து நம்ம சோலார் சிஸ்டம் இப்பொழுது நிர்வகிக்கின்றோம். அப்பொழுது அவர்களுடைய அந்த உந்துதலான வேகம் யாரையுமே நன்றாக வேலை செய்வையும் மற்றும் இப்பொழுது காசி சத்திரத்தை பற்றி தலைவர் அவர்கள் போதவர் அவர்கள் நிறைய சொன்னார்கள். அதே சமயத்தில் நானும் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. ஏனெனில் இப்ப காசி சத்திரத்தில் இப்பொழுது சித்தரானந்தத்தில் கட்டப்போகும் அந்த விடுதிக்காக 9 மாதம் முன்பாக பிளான் செய்து பிளானை போட்டு கொடுத்து அதற்கு அப்ரூவல் மட்டும் 9 அப்ரூவல் வாங்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் போய் நாங்கள் அங்கு இருப்போம் தில்லி என்று ஒரு ஆபீசர் அங்கு நகரமிக்காமல் போற்றுவார்கள் என்று சொல்வார்கள். அடுத்து ஒரு ஆபீசர் கலெக்டர் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இத்தனைக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால் எல்லாருமே தமிழர்கள், எல்லா உயர் அதிகாரிகளும் தமிழர்களாக இருக்கிறார்கள். வாரணாசியில் தமிழர்களாக இருக்கும் பட்சத்திலேயே நாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோவில் செல்ல வேண்டும் என்றால் ஏனெனில் காரெல்லாம் அந்த நம்மளுடைய சத்திரத்து பக்கம் காரெல்லாம் வராது, ஆட்டோவில் தான் செல்வோம். ஆட்டோவில் 4 பேர் 5 பேர் பறந்து கொண்டு செல்வோம். அங்கு போய் அது 17 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கும். எங்கு கூட்டி செல்கிறார்கள் என்பதே தெரியாது. நம்மளுடைய சத்திரத்தில் அர்ஜுன் என்பவர் இருப்பார். அர்ஜுன் தான் எங்களுக்கு அச்சய பாத்திரமாக இருப்பார். ஏப்பா எங்கேப்பா போறான் என்று கேட்டா, இல்ல சார் அந்த நகர்மையா அங்கே போகணும், அந்த ஆபீஸ்ல இல்லாட்டி போயிடுவாருமா, போக போக இன்னொரு போன் போன கலெக்டருக்கு கூப்பிடுறாரு, கலெக்டர் இப்ப போக போறான் அப்படின்னு குழந்தை திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 9 அப்ரூவலையும் வாங்குவதற்கு 9 மாதங்கள் ஆகிவிட்டது. 9 மாதங்கள் ஆகி அந்த அப்ரூவல் வாங்க முடிந்தது. இப்பொழுது இந்த நிலை எப்படி என்றால் அயோத்தியில் அதை விட மோசமான நிலை. அயோத்தியில் எங்காவது காசி சத்திரம் சத்திரம் காசி என்று இருக்கின்றது. அயோத்தியில் நம்மளுடைய பேரில் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. ஏனால் அதற்கு உரிமையாளர்கள் 3 பேர் கொண்டாடுகிறார்கள். அங்கு போய் நாம் எங்கே போய் கேட்டாலும் அங்கும் நம்மளுடைய தமிழர்கள் அவ்வளவாக இல்லை. அயோத்தியில் வேலை செய்கிறவர்கள் எல்லோருமே வட இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம போய் கேட்டால் நம்மை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை. இருப்பினும் நாங்கள் அயோத்தியிலும் அங்கு வாங்குவதற்கு நம்மளுடைய பெயரில் ஆசிய மேலாண்மை கழகம் பெயரில் மாற்றுவதற்கு எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த சித்தரானந்தவனத்தில் இந்த விருதி கட்டப்பட்டவுடன் அடுத்து எங்களுடைய பார்வை அயோத்தியில் தான் செல்லும். அயோத்தியிலும் இந்த வழியை அயோத்தியிலும் கண்டிப்பாக இந்த பெயரை மாற்றி பிறகு அயோத்தியிலும் நாம் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் அன்பும் ஒரு விடுதியை கட்டுவதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதையும் எங்களால் உறுதி சொல்ல முடியாது. ஏனெனில்
என்னுடைய பருவகாலம் இரண்டு வருடம் தான் இருக்கின்றது, அதற்கு அயோத்தியில் கட்ட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அயோத்தியில் டாக்குமெண்ட்ஸை கிளியர் செய்வதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் முயற்சி செய்து கண்டிப்பாக செய்து வருவோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்து நன்றி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சுருக்கமாக வாழ்த்துறைகளை ஞாபகம் இருக்கின்ற துணைத் தலைவர் திரு வீரப்பண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உண்டாக்கிக் கொள்வோம். அடுத்ததாக நன்றி நன்றால் வாசிக்குமாறு நமது அன்பைக்கும் பண்பைக்கும் பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை அவர்களை அழைப்பதற்கு முன்பாக நாங்கள் ஏழு பேர் கூறினர்கள். எங்கள் டீம்லேயே வயது முடிந்தவர்கள் அனுபவசாலி பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை அவர்கள் காரைக்குடியை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக இருக்காங்க டாக்டர் செல்வம். இங்கே வந்து ப்ரொஃபஸராக கேட்டு டாக்டருக்கு அசிஸ்டண்டாக இருந்தாங்க, அப்புறம் ரிஜிஸ்டராக இருந்தாங்க. நேரடியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி மோடி அவர்கள் வந்திருக்கும் போது அவர்கள்லாம் வரவேற்பு நல்லா இருக்கு. காம்பினேஷனுக்கு ஹெட்டாக இருந்து இப்போ மோடிஜி வந்திருக்கும் போது அந்த பல்கலைக்கழகத்தில் வரவேற்பு நல்கியது டாக்டர் செல்வம் அவர்கள். ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த மேலாண்மை இயக்குனர், அது ஒரு சந்தேகம் இல்லை. ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருப்பதாக டாக்டர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறந்த முறையிலே டாக்டர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக டாக்டர்களுக்கு டாக்டர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது டாக்டர் அவர்களை நன்றி இதை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தோம். என்ன சொல்ல போறேன்னா, எல்லா அட்வைஸும் டாக்டர் தான் கேட்டுவோம். நாங்கள்லாம் கூட கொஞ்சம் வயசு, எனக்கு வயசு 63, என்னோட இன்னும் வயசு 50 வயசுல இன்னொரு நிர்வாகி இருக்கார், பல ராமூரை சார்ந்தவர், உயர்ந்த மனிதர். நாங்கள் அவர்களை தளபதி என்று அன்போடு அழைப்போம். இன்றைக்கு அவர்கள் அவசர வேலை நிறுத்தம் காரணமாக திருப்பூருக்கு சென்றிருக்கின்றார்கள். நேற்று ஆத்து வரைக்கும் இங்கேதான் இருந்தாங்க, காலையில் ஒரு அவசர பணிக்காக அங்கு சென்றிருக்கின்றார்கள். அதுதான் இளமையானவர், இங்குதான் வந்து அனுபவம் மிக்கவர், வயதானவர் சொல்வது அனுபவம் மிக்கவர் பேராசிரியர், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நிர்வாகி, பக்குவமாக இதையும் கையாளக்கூடியவர்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொறுப்புகளாக வந்ததுக்கப்புறம் மக்களை எப்படி ரீட் பண்றது, எப்படி இருக்கணும், நகரத்தார்கள்ட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எல்லா இடத்துலையும் பேசுற மாதிரி தான் நகரத்தார்கள்லாம் பேச முடியாது. அளந்து பேசணும், ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பேசணும் அப்படின்னா கேள்வி கணைகள் ஆயிரக்கணக்கு. தப்பில்லை, தவறாக செய்து விட்டாங்க. பெருசு காவடி மட்டும் கைக்கு கிடைச்சா காவடியை வாங்க முடியாது, பால் குடத்தை வாங்க முடியாது, ஆட்டம் பெருசா இருக்கும். ஆமா, அதே மாதிரி முத்தையா இருக்கட்டும், திருவள்ள வீரப்பண்ணனா இருக்கட்டும், செந்தீரனா இருக்கட்டும், எல்லாத்தையும் வாழ்க்கையே ஒரு நாடக மேடை, நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதை கத்துக்கணும், நம்மளே பட்டு பட்டு பண்ணணும்னா நம்ம வயசாயிடும். நம்ம 200% எடுக்க போகுதுங்க, மேபி ஆரோக்கியமா இருந்தா 100 இயர்ஸ், அதில் 60 ஆண்டு காலம் போயிடுச்சு, இன்னும் 30 ஆண்டு காலம் இருக்கு, கடைசி 10 ஆண்டு காலம் வயோதிக காலம், 20 ஆண்டு காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த சட்டத்துக்காக நம்ம என்னென்னலாம் செய்யணும், நம்ம குழந்தைகள் எவ்வாறு வர வேண்டும், அவர்களுக்கு என்னதெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும், திருமண முடிவுகளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம், ஏதாவது ஒரு மெசேஜ் பிள்ளை குட்டிகளை பத்திரிகளுக்கு என்ன பண்ண போறோம். அமெரிக்காவில் இருக்கவங்கெல்லாம் வெள்ளக்காரிகள்லாம் 4 பிள்ளைகளை பத்திரிக்கிறாங்க, அமெரிக்கா
அமெரிக்காவோட பாப்புலேஷன் ரொம்ப தீனா போயிட்டு இருக்காங்க. நகரத்தார் சமூகமாக உயர்ந்த சமூகம் லோகத்தில் இல்லை. அப்ப என்ன ஆகணும், நம்மளுடைய பிள்ளைகளும் பெருக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இளம் பெற்றோர்கள் மூன்று குழந்தைகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த காசு சென்றம் என்னென்னலாம் பண்ணலாமோ, ஆலோசனைகளை வழங்குவது, அறிவுரைகளை வழங்குவது, நல்ல காரியங்களை நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என்று சொல்லி பேராசிரியர் அவர்களை நன்றி உரை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நாளை மறுநாள் பழனியில் இதே மாதிரி திறப்பு விழா இருக்கு. காலையில திருப்பூர் மகளிர் நகர்த்தார் மன்றம் வந்து முற்றோதர் திருவாசர் முற்றோதர் படிக்க இருக்கின்றார்கள். மாலை 3 மணிக்கு இதே போன்ற ஒரு 10 கிலோவாட் சோலார் மின் உற்பத்தி தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பற்றி வந்திருக்கக்கூடிய நகரத்தார்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிகவும் ஒரு முக்கியமான நாள். காசு நாட்டுக்கோட்டை நகர சட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் முதலில் பதவியேற்ற பொழுது எங்கள் தலைவர் அவர்கள் முதலில் சொன்னது, நாம் இந்த சத்திரத்தினுடைய வளர்ச்சியிலே முழு மனதுடன் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர்கள் எல்லோருக்கும் வைத்தார்கள். முழு மனதுடன் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் ஆர் நான் ப்ராஃபிட், லாப நோக்கத்தில் செயல்படக்கூடியதாக இருந்தாலும், லாப நோக்கம் அல்லாத நிறுவனங்களாக இருந்தாலும், அவை தன்னுடைய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வருமானத்தை பெருக்குவது. மற்றொன்று, நாம் செலவு நிலைகளை சுருக்குவது, அதாவது காஸ்ட குறைக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் முதல் எங்களுடைய கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்த முடிவு. அப்ப இந்த மாதிரி செலவுகளை குறைக்கணும்னா இம்மிடியா எதை செய்ய முடியும்னா, செலவுகளை குறைக்கிறது, காஸ்ட குறைக்கலாம். அடுத்த ஸ்டெப் வருமானத்தை பெருக்கணும். அதுக்கு என்ன திட்டமிடல சொன்னாங்க. இப்ப காஸ்ட குறைக்கிறதுக்கு அப்ப முதல் ஸ்டெப்பா இப்ப ஈபி பில்லை குறைக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம செய்ய முடிக்கிறத சொன்னாங்க. அதுக்கு நம்ம டாக்டர் நச்சேப்பன் அவர்கள், நம்மளுடைய நகரத்தார் ஊர்கள் அனைத்து ஊர்களிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஊர்ல கேட்டாலும் குத்தம்பலத்தில் பார்த்தேன், அங்கே இருக்கு, சண்முகநாதபுரத்தில் இருக்கு, அந்த மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஜெயந்தி அவங்களை சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல போட்டு எப்பவுமே நல்லா வெளிச்சமா இருக்கு, பக்கத்து ஊர்களையும் போட்டிருக்கலாம் அப்படின்னு. அப்ப டாக்டர் பத்தி அவங்க சொன்னாங்க, யாரு ஜெயஜயா சொக்கா நீதியரசர் சொக்கா இது மாதிரி சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நிறைய நம்ம என்ன செய்யணும்னா, அவங்க தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை பயன்படுத்தி எல்லா இடத்திலையும் வெளிச்சமாகணும், எல்லா இடத்திலையும் நம்ம இருளை நீக்க வேண்டும், அப்ப ஒளியும் இருக்க வேண்டும், ஒளி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்மளுடைய தலைவர்களும் இருள உயிரப்பட்டவர்களும் அவர்களை தொடர்பு கொண்டு பழனியிலே முக்கியமாக செய்ய வேண்டும் என்ற முன்னாடி பார்த்தால் இருந்தார்கள். அதற்கு பிறகு காரைக்குடியிலும் செய்ய வேண்டும் என்ற பொழுது காரைக்குடியில் 2 கிலோவாட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி பழனியில 10 கிலோவாட் போட்டிருக்காங்க. இந்த 2 ப்ராஜெக்ட் நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகர சக்கரத்துக்காக சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் டாக்டர் ராஜ்யப்பன் அவர்கள் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நமது பிரமாண்ட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க இதே மாதிரி நிறைய செய்யணும். இதே மாதிரி நிறைய செய்யும் பொழுது நம்ம நகர்த்தார் அதாவது சமூகம் வளரணும், அந்த ஊர் வளரும் போது சமூகமும் வளரணும். அப்ப நகர்த்தார் ஊர்கள் அனைவரும் ஒளிபெறும் பொழுது அதை வச்சு பேசிக் டெவலப்மெண்ட் வருது. அப்ப மற்ற டெவலப்மெண்ட் வரும். அதற்காக அவர்கள் எடுத்துக்கணும், இதுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க அமெரிக்காவில இருந்து. இப்ப வந்து சொன்னாங்க 10 டேஸ் ஆயிடுச்சுன்னா, இதுக்காக இருக்காங்க. அடுத்த பழனிகள் ப்ராஜெக்ட், எஸ்எம்எஸ் ஹைஸ்கூல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்களே நேர போய் அப்ரோச் பண்ணி இன்வைட் பண்ணி அதையும் ஒரு பெரிய லெவலில் செய்யறாங்க. இது எதை காட்டுதுன்னா, அவங்களுடைய சின்சியரிட்டி
இன்வால்மெண்ட் எஃபர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ரெகனைஸ் பண்ணணும். ஆனால் காசி நாட்டுப்பட்ட நகரத்தார் சங்கம் உங்களுடைய முழுமனத ஈடுபாட்டை நாங்கள் பாராட்டுகின்றோம், மெச்சுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இதே மாதிரி பார்க்கும்போது காசி நாட்டுப்பட்ட நகர சங்கத்தில் நான் எங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிற காரணம்னா எங்களுடைய டீமுடைய லீடர் நாராயணன் அவர்கள், அது மாதிரி துணை தலைவர் அவர்கள், அதே மாதிரி செயலாளர் அவர்கள், பொருளாளர் அவர்கள், இன்னொரு மற்றும் ஒரு துணை செயலாளர் திரு ராமநாதர் அவர்கள் இணைந்து செயல்படும் பொழுது யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணிட்டு வர்றோம். எல்லா முடிவும் எடுக்கும் பொழுது அதை கலந்து பேசி முடிவு பண்ணும் பொழுது அதாவது டிசிஷன் மேக்கிங் அதான் முக்கியம். ஒரு வெற்றிக்கு முக்கியமான காரணம் டிசிஷன் மேக்கிங். அந்த டிசிஷன் மேக்கிங்க ஒரு மற்றவங்களோட கலந்து அதை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயங்கிறத பல கட்டத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். We are proving it by ourselves in the past nearly 14 months we have done it. இது தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் இசி மெம்பர்ஸ். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து இசி மெம்பர்ஸும் உதாரணம் பார்த்தீங்கன்னா மை வந்திருக்காரு, இங்கே எல்லா வேலையும் அவர் வந்து பார்க்குறாரு. அந்த சொல்லலை அவராக கேட்க மதியம் வந்து என்னென்ன செய்யணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு அவரே வந்து கேட்பாங்க, கேட்டதை சொல்கிறான். அதே மாதிரி மற்ற மெம்பரும் இசி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, அந்த கிருஷ்ணனை வந்திருக்காங்க. இதே மாதிரி பார்க்கும்போது அனைத்து சிறப்படை வந்திருக்காங்க, அதே மாதிரி சில பழனியை பண்ண வந்திருக்காங்க, இவங்க சுப்பிரையும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எதிர்த்து பார்த்தோம்னா பொதுக்குழு மெம்பர்ஸ், இந்த பொதுக்குழு மெம்பர்ஸுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பொதுக்குழு மெம்பர்ஸ் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பதனால், இசி மெம்பர்ஸ் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பதனால் நாங்கள் எதையும் திறம்பட செய்ய முடிகின்றது. ஏன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பேராதரவு, நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை இந்த தருணத்திலே உங்களை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் அத சிக்கானந்தவனத்தில் அந்த கட்டணம் கட்டுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய முழு ஆதரவு எங்களுக்கு திறந்து செயல்பட முடிகின்றது. உங்கள் அனைவருக்கும், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும், பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும், விஞ்ஞானி அதாவது அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் டாக்டர் வள்ளியப்பன் தாய்மொழியைச் சேர்ந்தவர்கள், எம்என்எஸ்டி பேரவர்கள் அவர்கள் எங்களிடம் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கேஎம்சிபி முருகப்பன் அவர்கள் தலைமைக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி முன்னாடி வந்தவர்களுக்கான ஆண்டியை பண்ணேன், அவங்களாம் வந்திருக்காங்க. நான் சில பேருக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம் சொல்றேன், நீங்கள் வந்திருக்க அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது சிப்பி டிவி காரைக்குடியில் திறமண செயல்படுகிறாங்க, நம்பி அதாவது சிப்பி டிவி நம்பி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு பல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஆகும் என்பதை அவர்கள் இங்க வந்து பிரியா செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது. அதனால் வந்து இங்கே செய்யும் போது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி மச் என்கரேஜ் சொசைட்டி. அதாவது சொசைட்டிங்கிறது காசி நாட்டு நகரத்தார் வேலையின் சொசைட்டி. அடுத்து அவர் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளுக்கும் நாங்கள் மிகவும் கடவுள்கிட்ட இருக்கின்றோம், நன்றிகள் இருக்கின்றோம் அனைவருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாரும் இருக்கின்றன, எந்த இது சொன்னாலும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. பணிபுரியக்கூடிய அனைத்து மேலாளர் அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.